கைன் மாஸ்டரில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளஸ் பட்டன் இருக்க பட்டனை செலக்ட் பண்ணிட்டு அதில் நைன் இஸ் டூ சிக்ஸ்டின் இந்த ரேஷியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் இதில் ஃபர்ஸ்ட் பண்ணோடனே பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் வைக்க போகிறதுக்கு போயிட்டு இன்செர்ட் பண்ணக்கப்புறம் அதை நல்லா வச்சு ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க பின்னாடி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வர மாதிரி இதை இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து லேயரில் போயிட்டு மீடியா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் இன்செர்ட் பண்ணுறோம் இமேஜ் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜையும் நல்லா ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இந்த இமேஜ் ஃபுல்லாக தேர்ட்டி செகண்ட்ஸ் வர மாதிரி நல்லா ட்ராக் பண்ணி விடணும் அப்புறம் இது ட்ராக் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து நடுவில் சென்டரில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணோன்னே அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஃபுல் சைஸ் ஸ்க்ரீன் சைஸ்க்கு அது ஃபிட் ஆகிரும் இதுக்கப்புறம் இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் லிங்க்கு அந்த வீடியோ போய் ஆட் பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள் இந்த வீடியோ இன்சர்ட் பண்ணக்கப்புறம் நல்லா இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி அந்த ஸ்க்ரீனை மறைக்கிற அளவுக்கு பெருசாக்கிடணும் பெருசாக்கினக்கப்புறம் க்ரோம் கீ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த கீ கலர் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் மாற்றிடணும் பிளாக் மாற்றினக்கப்புறம் நம்ம அதுக்கு இருக்கிற டிசைன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறோம் அதோட டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோவை இதே மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிடணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இது வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி இழுத்துடணும் இது ட்ராக் பண்ணி இழுத்துக்கப்புறம் குரோமா கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி கீ கலர் அந்த ப்ளூ கலர் அதே இருந்தாலே போதும் நம்ம ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணால் போதும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிரும் இப்போ நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுக்கு இப்போ சாங் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த ஆடியோன் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இதில் இருக்க நம்ம என்ன சாங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நம்மகிட்ட இருக்க சாங்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி எல்லா லேயர்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சாங் எவ்வளோ தூரம் வேணுமோ சொல்லி நம்ம கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அதை இது எல்லாமே ஓகே நோட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பின்னாடி இருக்க தேவையில்லாமல் ட்ரிம் பண்ணிடணும் ட்ரிம் பண்ணிட்டு அந்த எக்ஸ்